யூடியூப் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய சேனல் வந்து பேர்களுக்கு பலன் சொல்லக்கூடிய சேனல் அதாவது உங்கள் பேரை வச்சே பலன் சொல்லலாம் அப்படிங்கிற கான்செப்டில் உருவாக்கப்பட்ட சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாதகமே இருந்தாலும் நம்மளுடைய பேர் வச்சே பலன் சொல்லக்கூடிய இந்த ஐம்பது வகையான வழிகாட்டுதல்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுதல் தான் இருக்கும் என்பதில் எவ்விதமான மாற்றுக்கருத்து கிடையாது அதனால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குறிப்பாக அந்தந்த உடையவங்க இப்போ இந்த ரம்யாங்கிறவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே நட்பு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய என்னுடைய ஜோதிட புத்தகங்கள் பரிகார புத்தகங்கள் ஜோதிடர்கள் ஜோதிடத்தில் அடிப்படை நிலையில் உள்ள உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் இருக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்னுடைய இருபது வருஷ ஆய்வில் வந்து நான் கா தி பண்ண விஷயங்கள் ஃபுல்லாக தொகுத்து எழுதியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும் இந்த நிமிடம் மாற்றுகிறது கிடையாது சரிங்களா அதே மாதிரி ஸ்க்ரீன்லஸ்குள்ள கூடிய அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன்ஸ் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத குலதெய்வம் கண்டுபிடிக்க பிறந்த குழந்தைகளுக்கு அதிர்ஷ்ட பேர் சூட்டை போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கு நீங்கள் தாராளமாக என்னை அணுகலாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் போதும் சரிங்களா இன்றைக்கி சரி சப்ஜெக்டுக்குள்ளே போவோம் ரம்யா என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு உங்களுக்கு வந்து பிரதிபலன் எதிர்பாராமல் உதவி செய்யக்கூடிய கோணம் உண்டுங்க உங்களுக்கு ரெண்டாவது பாயிண்ட்டு முன்கோபியாக இருப்பீங்க உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேச தெரியாது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க மூணாவது பாயிண்ட்டு அப்பா மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க அப்பா கூட நல்லா அட்டாச்சாக இருப்பீங்க நாலாவது பாயிண்ட்டு உங்கள் அம்மாவுக்கு வந்து முதுகு வலி தோள்பட்ட வலி பிரச்சனைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குங்க அஞ்சாவது பாயிண்ட்டு நல்லா அழகானவங்களாக இருப்பீங்க உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் முகலட்சணமாக உள்ளவங்களாக இருப்பீங்க ஆறாவது பாயிண்ட்டு உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜியோ அல்லது ஸ்கின் அலர்ஜியோ அல்லது ஸ்மோக் அலர்ஜியோ இந்த மூணில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக ஒன்று இருக்கணுங்க ஏழாவது பாயிண்ட்டு படிப்பில் ஏற்பட்டிருக்கும் படிக்கிறப்போ படிப்பு சரியாக பிரேக் ஆகிறதோ அல்லது அரியர் போட்டு பாஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் படிப்பில் தடையை தாண்டி தான் படித்து முடிச்சுருப்பீங்க எட்டாவது பாயிண்ட்டு உங்களுக்கு வந்து நைட்டு தூக்கத்தில் இறந்தவங்க உங்களுக்கு தாங்க கனவுல வருவாங்க உங்கள் குடும்பத்தில் யாராக இறந்து போனாங்க அப்படின்னா அவங்கவுங்க கனவுல வருவாங்க ஒன்பதாவது பாயிண்ட்டு ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாமல் மனசு வந்து இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு ஆசலேஷன் மைண்டாக இருக்குங்க உங்களுக்கு பத்தாவது பாயிண்ட்டு உங்களுக்கு சொந்தக்காரங்கள்லாம் பேருக்குன்னு தான் இருப்பாங்க அவங்களால எந்த ஆதரவும் எந்த சப்போர்ட்டும் இருக்காது பதினோராவது பாயிண்ட்டு நீங்கள் தைரிய சேலியாக இருப்பீங்க தான் உங்கள் பிரதானம் பன்னெண்டாவது பாயிண்ட்டு உங்களுடைய அப் அப்பாவுடன் கூட பிறந்த ஒரு உடன் உங்கள் அப்பா வந்து பேச்சுவார்த்தை எல்லாமே வளக்கி வச்சுருப்பார் ஸோ நீங்களும் கடைசி வரை பேசாமல் தான் உங்களுக்கு நல்லது பதிமூணாவது பாயிண்ட்டு அம்மா மேலேயும் அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க அம்மா லைஃப் மேலே அதிகமான அக்கறை வச்சுருப்பீங்க பதினாலாவது பாயிண்ட்டு யூரினரி பிரச்சனை உண்டுங்க பதினஞ்சாவது பாயிண்ட்டு கூட பிறந்தவங்களுடன் கருத்து வேறுபாடு உண்டு பதினாறாவது பாயிண்ட்டு நீங்கள் எமோஷனல் டைப்பாக இருப்பீங்க பதினேழாவது பாயிண்ட்டு உங்கள் அப்பா குடும்பம் வந்து பூரிய தொட்டு மாறின குடும்பமாக இருக்கும் பூரிக தொட்டு மாறலனு சொன்னால் ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் அப்பாவுக்கு இருக்காது பதினெட்டாவது பாயிண்ட்டு அப்பா வந்து திதி தவசம் வந்து சரியாக கொடுக்காமல் இருப்பார் உங்கள் தாத்தாவுக்கு ஸோ அதை வந்து கண்டிப்பாக அதில் செய்யணுங்க பத்தொன்பதாவது பாயிண்ட்டு அடிக்கடி வயிறு வழியால் அவதிப்படுவீங்க பத்தொன்பதாவது பாயிண்ட்டு சரி இருபதாவது பாயிண்ட் நல்லா த நல்ல நீங்கள் இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு உங்கள் கணவன் உங்கள் கணவருடைய குடும்பம் வந்து பெரிய குடும்பமாக இருக்குங்க அப்பா கூட அப்பா கூட பிறந்தது அதிகம் பேர் இருப்பாங்க அந்த மாதிரி அப்பாவுடைய குடும்பம் வந்து பெரிய குடும்பமாக இருக்கும் இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு உங்களுக்கு உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிராக வேலை செய்வாங்க உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வாங்க அதனால் எப்போதுமே யாரையுமே கண்முடித்தனமாக நம்பாமல் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லதுங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு கணவர் வழியில் கலப்பு திருமணம் திருமணம் முடித்தவங்க இருப்பாங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு ஸ்டெடி மைண்டு இருக்காதுங்க உங்களுக்கு எதுலேயுமே ஒரு நிலையான ஒரு முடிவு எடுக்க முடியாது உங்களால் இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு கோவம் வந்துடுச்சுன்னா ரூட் டைப்பாக நடந்துக்கிடுவீங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சேர்ந்தாங்க பணம் சேவிங்ஸுங்கிறது இருக்காதுங்க உங்களுக்கு இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு கணவர் வந்து டாமினேட்டடாக இருப்பாருங்க என் சுஷ்டப்படி தான் நீ நடந்து விடணும் என் சொல்படி தான் நீ கேட்கணும் ஏன் அப்படிங்கிற மாதிரி கணவர் வந்து டாமினேட்டடாக இருப்பார் இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு உங்களுக்கு ஆன்மீக அமானுஷிய விஷயங்களில் ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமாக இருக்குங்க இருபத்தி ஒம்பதாவது பாயிண்ட்டு ஐட்டம்ஸ்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க பால் பால் சார்ந்த உணவுகள் பால் கோவா அந்த மாதிரி மில்க் ஐட்டம்ஸ்னால் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் முப்பதாவது பாயிண்ட்டு உங்கள் கணவருக்கு வந்து முடி அடர்த்தி கம்மியாக இருக்குங்க வழுக்கை விழக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்க முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் தடவையாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ஒரு முறை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வாசல் கோர்ட்டு கேஸு எது மிதிப்பீங்க அதில் உங்களுக்கு வெற்றி தாங்க கிடைக்கும் முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு குடும்பத்தில் குடும்பத்தில் சண்டை சச்சரவுங்கிறது இருந்துக்கிட்டு இருக்குங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு அம்மா அப்பாவோடைய பூர்வீக சொத்துக்கள்லாம் அழிஞ்சிருக்கணுங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட் ப்ராப்ளமோ அல்லது பீரியட் டையத்தில் அதிகமான அடிவிறவழி பிரச்சனை இருக்குங்க முப்பத்தி அஞ்சாவது பாயிண்ட்டு நீங்கள் சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க உங்கள் சுதந்திரத்தில் மற்றவங்க தலையிடுவதை விரும்ப மாட்டீங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் அற்ப ஆயுள் அதாவது குறைஞ்ச வயசில் இறந்து போனவங்க உண்டு அவங்கள நினச்சி அம்மாவாசை ஒவ்வொரு அமாவாசை தூரம் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு ஒரு தயிர் சாதம் தானம் கொடுக்கறது நல்லதுங்க தாளிக்காத தயிர் சாதத்தை தானம் கொடுக்கணுங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு உங்களுடைய மூத்த சகோதரம் உங்களுக்கு அண்ணனோ அக்காவோ இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க கூட உங்களுக்கு கடுமையான பகை பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்குங்க ஸோ அது இந்த உறவு வந்து என்னென்னா என்னென்னு வச்சுக்கிறதாங்க நல்லது முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு நீங்கள் வந்து என்னென்னா நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவீங்க மற்றவங்க முன்னாடி தன்னை அழகாக காட்டிக்கிட ரொம்ப விருப்பப்படுவீங்க முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு அதே மாதிரி உன உங்களுக்கு ஆதாயம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்துலையும் அனாவசியமாக ஈடுபட மாட்டீங்க நாற்பதாவது பாயிண்ட்டு இயற்கை விரும்பியாக இருப்பீங்க இயற்கை காட்சிகளை ரசிக்கக்கூடிய குணம் உண்டு உங்கள்கிட்ட டூர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் டூர் போவீங்க நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு தூக்கம் சரியாகி வராது நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு வெளிநாடு வெளிமாநில யோகம் உண்டுங்க உங்களுக்கு நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு மேரேஜ் லைஃப்பில் திருப்தி இருக்காது நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு உங்கள் வீட்டில் கன்னி உண்டுங்க கண்ணின்னு சொன்னால் உங்கள் அப்பா பரம்பரையில் கல்யாணம் முடியாதவங்க சின்ன பிள்ளையாகவோ பிறந்து பச்சை குழந்தை பெண் குழந்தை வந்து பச்சை பெண் குழந்தை முதல் திருமணமாகாத பெண் குழந்தை வரை கண்ணி தாங்க கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் இறந்தவங்க இருப்பாங்க அந்த கண்ணி நினச்சி வழிபடணுங்க கன்னி வந்து குலதெய்வத்துக்கு சமமானது கன்னி தெய்வத்தை முறைப்படி வழிபடுவது எப்படி அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாங்க நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு சொந்த ஊரில் அல்லது பிறந்த ஊரில் வாழ ஆசைப்படுவீங்க நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு நீங்கள் திருமணம் ஆனவராக இருந்தேன்னா ஒரு முறை தாலி கழுத்த வீட்டு கீழே இறங்குவோங்க அதாவது பயப்பட வேண்டாம் அதாவது தாலி கழுத்த வீட்டு கீழே இறங்குறது அப்படின்னா சண்டையின் காரணமாகவோ தாலி கழுத்த விட்டு கீழே இறங்குறதோ அல்லது குளிக்கிறப்பமோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறப்பமோ ஒரு தடவை திருமாங்கலையும் கழுத்த விட்டு கீழே இறங்குங்க அது ஒரு வகையில் நல்லதுன்னு நினச்சிக்கோங்க உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் ஏற்பட் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கண்டங்கள் இருந்து அது தாலி வந்து சிம்டம்ஸாக அது வழியாக போயிட்டுன்னு நினச்சிக்கோங்க அதனால் க கவலைப்பட வேண்டாம் நாற்பத்தி எட்டாவது பாயிண்ட்டு உங்கள் குடும்பத்தில் மண்ணை வாரி கோரி விட்டவங்க மண்ணை கோரி விட்டு சாபம் கொடுத்தவங்க இருக்காங்கங்க கன்னி சாபம் இருக்குது அதுக்கு மூலிகை தீபம் வந்து கன்னி மூளையில் கண்ணி நினச்சிக்கிட்டு போட்டாலே இந்த பெண் சாபம் நீங்கிரும் ஸோ அதுக்கு வந்து இந்த மூலிகை தீபத்துக்கு வந்து நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து குடும்பத்தில் நிம்மதி இருக்காதுங்க பாழ வந்த பெண்களாக இருக்கட்டும் உங்கள் குடும்பத்தில் வாழ்க்கை வாழக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அதனால் அவசியம் நீங்கள் இது பரிகாரத்தை செய்கிறது நல்லது இந்த மூலிகை தீபம் எப்படி பெறுது அப்படிங்கிறத எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வழிகாட்டுறங்க நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு அடிக்கடி பாம்பு கனவு வருங்க பாம்பு கனவு உங்களுக்கு அடிக்கடி வரும் துரத்துற மாதிரி கனவு வரும் முருகர் பாம்பு மேல் நிற்கக்கூடிய முருகர் ஃபோட்டோ வாங்கி கும்பிட்டிங்கன்னா அவங்க சிறப்பாக இருக்குங்க ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்திலையும் அவர் உங்களுக்கு அருள்வாணிங்க நிற்கிது அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் தாங்க உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை சோகம் கவலை தடைகள் இருந்துச்சு அப்படின்னா சிவபெருமான் நேர்ந்துக்கிட்டு அவரு அவருக்கு வந்து அவருடைய உங்கள் பிரச்சனைகளை அவர்களை காலடி பாதட சமர்ப்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கூட இருந்து தீர்த்து தருவாது என்பதில் எவ்விதமான மாற்று கருத்து கிடையாது சரிங்களா இத்துடன் ரம்யா என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றது நிறைய அன்பர்கள் வந்து நேமாலஜிக்கு பேர் சொல்லுங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக பேர் சொல்லுவேன் என்னுடைய யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் வாட்ஸ்அப்பில் டைப் செஞ்சு கேட்காதீங்க அஸ்ட்ராலஜிஸ் கன்சல்டேஷன்ஸ் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத குலதெய்வம் கண்டுபிடிக்க பிறந்த குழந்தைகள் அதிர்ஷ்ட பேர் சொட்ட இந்த மாதிரியான அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன்ஸுக்கு மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அணுகுங்க குறைந்த குரு தட்சனில் தரமான ஆலோசனைகள் வர வழங்கப்படும் அதே மாதிரி என்னுடைய இந்த நேமாலஜி சேனலை வந்து அந்தந்த உங்களுக்கு நிறைய நண்பர்கள் ஷேர் பண்ணிகிட்டே வாரிங்க அவங்களுக்கெல்லாம் எனக்கு மரமார் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் தொடர்ந்து இதே மாதிரி செய்யுங்க சரிங்களா மீண்டும் அடுத்ததொரு ஆணின் பெயருக்குண்டான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்களுடன் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபிமான ஜோதிடர் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து ஜோதிடர் ஜி எம் சொக்கலிங்கம் நன்றி நேர்களை நன்றி வணக்கம்